சமூகத்தினுடைய நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் ஒரு அரசியல் களம் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உற்சாகமாக இருக்க தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ தொடங்குவதற்கான முதல் அறிகுறி என சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறியிருக்கிறார் அதேபோல் எங்களுடைய வாழ்க்கையும் உற்சாகமாக ஒவ்வொரு நாட்களும் சிறந்த முறையிலே வாழ வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய தினம் அரசியல் களத்திலே வீட்டோ அதிகாரம் என்றால் என்ன என்கின்ற ஒரு விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பலருக்கு இந்த வீட்டோ அதிகாரம் என்றால் என்ன என்கின்ற ஒரு விடயம் கேள்விக்குறியாகவே இருக்கிறது எனவே அதை பற்றி பார்க்க போகிறோம் அதே போன்று தமிழர் உரிமைகளை புலிகள் தான் பறித்தார்கள் இராணுவம் அல்ல எமக்கு யாரும் வகுப்படுத்த வேண்டாம் என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறியிருக்கிறார் அதை பற்றி ஒரு விரிவான தொகுப்பும் பார்க்க போகிறோம் அதே போன்று கண்காணிப்பு வலயத்துக்குள் இலங்கை மிசேல் பஷ்ரேட்டிற்கு கிடைத்துள்ள அதிகாரம் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது அதே போன்று இந்தியா நடுநிலைமை வகித்தாலும் தீர்வு விடயத்தில் அதிக அக்கறை சம்பந்தரவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே இந்த நான்கு விடயத்தை பற்றியும் தான் இன்றைய அரசியல் களம் உங்களுக்கு தரப்போகிறது வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் அதாவது வீட்டோ அதிகாரம் என்றால் என்ன அது எப்படி ஸ்ரீலங்காவை காப்பாற்றப் போகிறது என்பதை தான் முதலாவது பார்க்க போகிறோம் இந்த வீட்டோ அதிகாரம் ஒவ்வொரு செய்தித்தாள்களிலும் சரி ஒவ்வொரு செய்தி ஊடகங்களிலும் சரி வீட்டோ 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 என்கின்ற பலருமே கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பலருக்கு இந்த இந்த வீட்டோ என்கின்றது என்ன வீட்டோ எதற்காக உருவாக்கப்பட்டது அதனுடைய உண்மையான வரலாறு என்ன என்கின்ற ஒரு விடயத்தை தான் என்று திரப்போகிறேன் அதாவது வீட்டோ அதிகாரம் என்பது யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் வீட்டோ பவர் எனப்படுவது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பு நாடுகளாக இருக்கும் ஐந்து நாடுகளை கொண்டுள்ள ஒரு சிறப்பு அதிகாரமாகத்தான் இந்த வீட்டோ பார்க்கப்படுகிறது சீனா பிரான்ஸ் சோவியத் ஒன்றியம் தற்பொழுது ரஷ்யா ஐக்கிய ராஜ்ஜியம் அதாவது இங்கிலாந்து ஐக்கிய அமெரிக்கா ஆகிய அந்த ஐந்து நாடுகளும் தான் இந்த வீட்டோ அதிகாரத்துக்குட்பட்ட நாடுகளாக இருக்கிறது அதாவது இந்த ஐந்து நாடுகளையும் சேர்த்துத்தான் வீட்டோ என்கின்ற ஒரு சொல்லு உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே இரண்டாம் உலக போரின் வெற்றிக்கு இந்த ஐந்து நாடுகளினுடைய பங்கு வெளியுலகுக்கு தெரிய வந்ததால் ஐநா அமைக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் வீட்டோ அதிகாரம் பெற்ற நாடுகள் என்று சிறப்பை இந்த நாடுகள் பெற்றுக்கொண்டன இந்த அதிகாரத்தை ஐநா பாதுகாப்பு சபையினுடைய பச்சை அறிக்கை அதாவது த கிரீன் பேப்பர் ஆஃப் ஜூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் தெளிவுபட அறிவித்திருக்கிறது இதன்படி பாதுகாப்பு சபையினுடைய பெரும்பான்மை உறுப்பினர்களின் இதர உறுப்பு நாடுகள் ஆதரவு பெற்றிருந்தாலும் இந்த ஐந்து நாடுகளில் எவரேலும் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தால் அந்த தீர்மானம் தோல்வியடையும் என்று ஐநா சட்ட பிரிவினால் இருபத்தேழிலே வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் ஐநா சபை தொடக்கப்பட்ட போது இருந்த நாடுகளினுடைய எண்ணிக்கை நாற்பத்தெட்டாக இருந்தது ஐக்கிய நாடுகள் அவையிலே உறுப்பினர்களாக நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் ஐந்து மட்டுமே பிசேட் அதிகாரங்களை கொண்ட நாடுகளாக காட்டப்படுகிறது அதிலே வந்து அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் சீனா ஆகிய இந்த ஐந்து நாடுகளும் உள்ள விசேட அதிகாரத்தை பீட்டோ பவர் என கூறுகிறார்கள் எனவே இந்த ஐந்து பிரதான நாடுகளும் தான் பீட்டோ பவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எந்த முக்கியமான விடயங்களாக இருந்தாலுமே அவர்கள் அதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் பட்சத்திலே தான் அது முடிவுக்கு வரப்படுகிறது எனவே ஒரு அமைப்பு அல்லது சட்டம் இயற்றும் அமைப்பு நிறைவேற்றும் தீர்மானங்களை தடை செய்வதே பீட்டோ தான் நடைமுறை சார்ந்த தீர்மானங்களை தவிர்த்து தமக்கு ஏற்பு இல்லாத தனி தீர்மானங்களை நிறைவேற்ற விடாமல் தடுக்கக்கூடிய தடுப்பு அதிகாரம் வீட்டோ நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கு மட்டும்தான் அந்த வீட்டோ பவர் இருக்கிறது ஆனாலும் இந்த தீர்மானங்கள் குறித்து விவாதங்களை தடுக்கும் அதிகாரம் கிடையாது ஒரு தீர்மானம் நிறைவேறுவதற்கு நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஆதரித்தாலும் கூட ஐநா சபை இதை கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை அதற்கு மாறாக ஐந்து நாடுகளிடம் உள்ள வீட்டோ பவர் என்று சொல்லப்படுகின்ற ரத்து அதிகாரம்தான் நிர்ணயம் செய்கிறது அதிகாரம் என்பது அந்த ஐந்து நாடுகளுடைய கையிலே தான் இருக்கிறது எனவே இதுதான் வீட்டோ பவர் வீட்டோ என்கின்றது இந்த ஐந்து பெரிய நாடுகளும் இணைந்து இப்போ ஐக்கிய நாடுகளுடைய தீர்மானங்கள் சரி ஐக்கிய நாடுகளால் எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கிய விடயங்களாக இருந்தாலுமே இந்த வீட்டோவினுடைய தாக்கம் இல்லாமல் இருக்காது இதுதான் வீட்டோ தொடர்ந்து இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும் அதாவது தமிழர் உரிமைகளை புலிகள் தான் பறித்தார்கள் இராணுவம் அல்ல எமக்கு யாருமே வகுப்பெடுக்க வேண்டாம் என பாராளுமன்ற உறுப்பினரான டிலான் பெரேரா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதாவது ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் இனப்படுகொலையினை முன்னெடுத்தார்கள் என்று குறிப்பிடுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா விடுதலை புலிகள் தான் தமிழர்களுடைய அடிப்படை உரிமைகளை கேள்விக்குள்ளாக்கினார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தற்பொழுது நிறைவேற்றப்பட்ட நாற்பத்தி ஆறின் கீழ் ஒன்று பிரேரணையினால் அரசாங்கத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவுமே அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் கூறுகையிலே அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட நாற்பத்தி ஆறுகள் ஒன்று பிரேரணையை அரசாங்கத்தின் தோல்வி என எப்பினர் குறிப்பிடுகிறார்கள் இந்த பிரேரணை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்டதால் மாறாக முப்பது வருட கால யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தினருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது என்பதை எதிர்த்தரப்பினர் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவுமே கூறியிருக்கிறார் எனவே இதனை ஒரு தேசிய பிரச்சனையாக கருத வேண்டும் அதாவது இறுதிக்கட்ட யுத்தத்தில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படும் குற்றச்சாட்டுகள் எதுவும் இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு ஜெனிவாவில் இலங்கை விவகாரம் ஒவ்வொரு வருடமும் பேசப்படுகிறது இதனால் சாதாரண தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கப்படாது எனவுமே மேலும் தெரிவித்திருக்கிறார் தமிழரின் உரிமைகளை ராணுவத்தினர் பறிக்கவில்லை தமிழ் இளைஞர்கள் யுவதிகளை விடுதலை புலியினுடைய அமைப்பினர் பலவந்தமாக போராட்டத்திற்கு இணைத்துக் கொண்டார்கள் சிறுவர்கள் கூட பலவந்தமான முறையிலே போராளிகள் ஆக்கப்பட்டார்கள் இதனை மனித உரிமை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை எதற்காக பற்றிய கேள்விகள் எழுப்பவில்லை என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனித உரிமைகளை அமெரிக்காவில் மனித உரிமைகள் தொடர்பில் முழு உலகமும் நன்கு அறிந்துள்ளது இவ்வாறான நிலையில் இவர்கள் இலங்கைக்கு எதிராக செயற்படுகின்றவை குறுகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டது என்பதை வெளிப்படை தன்மையுடன் அறிந்து கொள்ளலாம் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையினால் இலங்கைக்கும் அரசாங்கத்திற்கு நாட்டிற்கும் பாதிப்பும் ஏற்படாது இராணுவத்தினரையும் நாட்டினுடைய சுயாதீன தன்மையினையும் காரணிகளை கொண்டும் விட்டுக்கொடுக்க மாட்டோம் என்று மேலுமே அவர் தெரிவித்திருக்கிறார் அதே கண்காணிப்பு வலயத்திற்குள் இலங்கை மிஷிலேட் பச்சிலேட்டுக்கு கிடைத்துள்ள அதிகாரம் என்கின்ற ஒரு விடயமுமே இருக்கிறது அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டும் அதாவது இலங்கையில் உள்ள மனித உரிமைகள் தொடர்பான கண்காணிப்பை தொடரவும் கடந்த கால குற்றங்களுக்கான பொறுப்பு கூறலை முன்னெடுக்கவும் மனித உரிமைகள் பேரவை மேற்கொண்டிருக்கும் தீர்மானத்தை வரவேற்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய உயர்ஸ்தானிகர் மிச்சலேட் பச்லேட் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவடைந்த இலங்கையினுடைய நீண்டகால உள்நாட்டு சுத்தத்தின் போதான போர்க்குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரித்து பாதுகாப்பதற்கான அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார் இந்த நிலையிலே அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐநா மனித உரிமைகள் பேரவையால் உள்ளீர்க்கப்பட்டிருக்கும் இலங்கை தொடர்பான தீர்மானம் நாட்டை உன்னிப்பாக கண்காணிக்கும் பணியை மனித உரிமைகளுடைய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் உடனடியாக ஆரம்பிப்பதற்கான விளைவை கொண்டிருக்கும் என்று ஐக்கிய நாடுகளுடைய வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அதேபோல் இந்தியா நடுநிலைமை வகித்தாலும் தீர்வு விடயத்தில் அதிக அக்கறை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் இந்தியா நடுநிலைமை வகித்தாலும் கூட தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு விடயத்தில் அதிக சிரத்தையோடு கொண்டு செயற்படுகின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரும் திருகோணமலை மாவட்டத்துக்கான நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதேபோல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் நாற்பத்தி ஆறாவது அமர்வில் பிரிட்டன் தலைமையிலான நாடுகளால் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் ஊடகங்களிடம் கருத்து கூறுகையில் எதிரான ஐநா மனித உரிமைகள் சபையினுடைய தீர்மான விவகாரத்தில் இந்தியா நடுநிலை வகித்தாலும் கூட அரசியல் தீர்வு விடையும் எனும் தொடர்பில் ஒரு தெளிவான அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு சமத்துவத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் கௌரவத்தின் அடிப்படையில் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும் என்ற கருத்தை இந்திய மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறது இதை நிறைவேற்றுவதற்கு இந்தியா இயன்ற அத்தனை முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த கருமத்திலே எங்களுடைய ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக இருக்கும் என்று மேலுமே இரா சம்பந்தன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே போன்று இந்தியா ஏற்கனவே கூறிய விடைய அதாவது ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்தியா நடுநிலைமை வகித்த விடயமானது பல ஏனெனில் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமே ஒரு நட்பு ஒப்பந்தங்களும் இந்தியா இருந்து வருகிறது எனவே இந்தியா அங்கு தன்னுடைய நடுநிலைமையை காட்டியது அதனுடைய அரசியல் பின்புலங்கள் என்ன அல்லது அதனுடைய ராஜதந்திரத்தனுடைய நோக்கங்கள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக நடைபெற்ற ஒரு விடயம் என்னவென்றால் இந்தியாவுக்கு

மனதளம் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்க வரும் நான் உங்கள் ஜெய் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்